ஏ குட்ட குருவாச்சின்னு யாராவது அவளை கூப்பிட்டா அவ்வளோதான். ஏன் நெட்டையா பிறந்து இந்த நாட்டை நீங்கள் நிமித்திட்டீங்களாக்கும். குட்டையா பிறஞ்சு குறைஞ்சு போனவங்களும் இல்லை, நெட்டையா பிறஞ்சு நிறைஞ்சு போனவங்களும் இல்லை. நம்முடைய மொழிக்காக, அதிலும் தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த ஐயா சங்கரலிங்கனார் பிறந்த மண் இந்த மண். மண் மெருகிய தலையில் அமர்ந்து முழுக்க தலை முழுக்க தேங்காய் எண்ணெய், சமயங்களில் வேப்ப எண்ணெய் தேய்த்து கொண்டு ரெட்டச்சடை போட்டுக்கொண்டு அந்த ஒன்னாப்பையும் மூணாப்பையும் படித்த சுத்தமான கரசக்காட்டு தமிழச்சி என்பதுதான் என்னுடைய அடையாளம். இந்த மண்ணிலே சற்று அருகிலே இருக்கின்ற அந்த ஊரிலே இருந்து விருதுநகர் பொருட்காட்சிக்கு வருவதே மிகப்பெரிய ஒரு வியப்பாக பார்த்திருந்த சின்னஞ்சிறிய சிறுமிதான் அறிவின் துணை கொண்டு இன்றைக்கு இத்தனை படிகளேறி உங்கள் முன்பாக உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். புத்தகங்களை காலம் உருவாக்குகின்றதா அல்லது காலத்தால் புத்தகங்கள் உருவாக்கப்படுகின்றதா என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஐரோப்பிய தொழில்துறையில், முக்கியமாக இங்கிலாந்தில் தொழில் பட்டறை முறையில் 19வது நூற்றாண்டின் மத்தியில் பயங்கரமான நிலவரம் இருந்திராவிடல் தாஸ் காப்பிட்டலை ஏற்றுவதற்கு விஷயம் கார்ல் மார்க்ஸுக்கு கிடைத்திருக்காது. ஒண்ணுமே பேசாம ஆலமரத்தடி பிள்ளையார் கணத்தடிக்கு போனோம். சைக்கிளை நிறுத்திட்டு டவுசர் பையிலேருந்து மான்மார்க் தீப்பட்டி டப்பாவை எடுத்தான். என்னடான்னு கேட்கங்குள்ள ராசாத்தி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டே திறந்து காமிச்சான். அசையாம கிடந்து அதை பார்த்த உடனே கண்ணில் தண்ணி கட்டிடுச்சு. பெரியாம்பிள்ளை அண்ணன் செத்து போயிட்டார். தூக்குவாளிகள் தற்போது புழக்கத்தில் இல்லை. சுந்து சுந்தரராஜனாக டெல்லி பக்கம் ஆட்டோமொபைல் கடை வைத்திருக்கிறார். ஒரு கல்யாண வீட்டில் சந்திக்கும் பொழுது எலே சுந்து என்காமல், நல்லா இருக்கீங்களா சுந்தரராஜன் என நானும், ஏ சுமதி என்காமல், எப்படி இருக்கீங்க என்று அவனும் நலம் விசாரித்து கொண்டோம். ராசாத்திகளின் காலம் முடிந்து விட்டது. எழுதி முடித்த பின்பு புத்தகத்திற்கும் ஆசிரியருக்குமான உறவு அங்கே கிடையாது. முன்பாக அமர்ந்திருக்கின்ற பார்வையாளர் பெருமக்களுக்கும் அதனினும் பார்க்க என்னுடைய இளம் பிராயம் கழிந்த இந்த மண்ணில் என்னை காண வந்திருக்கின்ற என்னுடைய பிரியத்திற்குரிய தோழிகளுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். தான் பிறந்த அந்த பிள்ளை பிராயத்தில் தன்னுடைய கைகளுக்கு அகப்படாத அந்த நிலாவில் பின்னாளில் காலடி வைத்திட்ட ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அற்புதமான மனோநிலையில் இன்றைக்கு உங்கள் முன்பாக நிற்கின்றேன். நான் எத்தனையோ மேடைகளில், எத்தனையோ புத்தக கண்காட்சிகளில் உரையாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் நான் வியர்வையோடும் புழுதி வெட்கையோடும் இந்த மண்ணின் தூசோடும் விளையாடிய இந்த விருதுநகர் மண்ணில் நான் என்னுடைய படிப்பை துவங்கி எனக்கான அறிவு தளத்தை அமைத்து கொடுத்த இந்த விருதுநகர் மண்ணில் இந்த புத்தக திருவிழாவில் உரையாற்றுவது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அன்பிற்குரிய அப்பாவிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மண்ணில் இவ்வளவு சிறப்பாக புத்தக திருவிழா நடைபெறுகின்றது. இதற்கான விதையை அன்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறப்பாக ஊன்றியிருக்கிறார் என்று முன்பாக பேசி சென்ற நண்பர் மனுஷ்ய புத்திரன் அழகாக உங்களுடைய எடுத்து சொன்னார். அதிலே ஆச்சரியம் ஏதும் கிடையாது. இந்த மண் எப்படிப்பட்ட மண்? சுயமரியாதை இயக்கத்தை, திராவிட இயக்கத்தை, சுதந்திர வேட்கையை ஊட்டிய மண் இந்த மண். நான் படித்த பள்ளி யாருடைய பள்ளி? பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் இந்த மகாஜன மக்களுடைய மகமையினால் தொடங்கப்பட்ட சத்திரிய மகளிர் உயர்நிலை பள்ளியிலே படித்தேன். அதற்கான விதை, அறிவு, அந்த விதை எங்கே தூவப்பட்டது என்றால், ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னார் ஒருமுறை, நான் தமிழ்நாட்டு மக்களை பற்றி மிக நன்றாக அறிவேன். இந்த நாட்டின் நீர்நிலைகள், இந்த நாட்டின் நதிகள், நிலப்பரப்பு, இம்மக்கள் அவர்களுடைய தொழில்கள் குறித்து மிக நன்றாக அறிவேன். வெறும் வளைவுகளும் கோடுகளும் தருகின்ற பூகோள படிப்பு தான் அறிவு என்றால் அந்த அறிவு எனக்கு தேவையே கிடையாது. இந்த மக்களை பற்றி மிக நன்றாக அறிந்தவன் நான் என்று சொன்ன பெருந்தலைவர் ஐயா அவர்கள் படிக்காத மேதை என்று போற்றப்பட்டாலும் உண்மையிலேயே படித்தவர். கம்பராமாயணத்தை மிக விரும்பி படித்தவர் அவர். ஆங்கிலத்திலே புலமை வாய்ந்தவர். அவர் தந்த சுதந்திர வேட்கையின் அந்த காற்றை சுவாசித்து, அவர் எங்களுக்கெல்லாம் தந்த அறிவு வேட்கையின் அந்த விதைகளை
அதன் பயனாக மாங்காமச்சி என்கின்ற இடத்திலே அமைய பெற்ற அந்த பள்ளியிலே படித்தவள் நான். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரராக அருமையான சத்துணவு திட்டத்தை இந்த மண்ணுக்கு தந்த பெருந்தலைவர் ஐயா அவர்கள் இந்த மண்ணிலே ஊன்றிய அறிவு விதை என்பது இன்றைக்கு செழித்து வளர்ந்திருக்கிறது என்பதற்கான அத்தாட்சி தான் இந்த புத்தக திருவிழா என்று நான் சொல்லுவேன். அவர் மட்டுமா, நம்முடைய மொழிக்காக, அதிலும் தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த ஐயா சங்கரலிங்கனார் பிறந்த மண் இந்த மண். எத்தனை தலைமுறைக்கும் நாம் பெருமையோடு கொண்டாட வேண்டிய அவருடைய வரலாறை நாம் பல்வேறு சமயங்களில் கேட்டும் அறிந்தும் புத்தகங்களாக பரப்பியும் பெருமை கொண்டு இருமூது கொண்டிருக்கின்ற அந்த பெருமகனாரை தந்த மண் இந்த மண். நான் சொன்னது போல திராவிட இயக்க முன்னோடிகளான குறிப்பாக நீதி கட்சியை தொடர்ந்து வளர்த்த ஐயா சவுந்தரபாண்டியனார் ஐயா பிறந்த மண் இந்த மண். அத்தனை பேரும் இங்கே ஊன்றியது அறிவு விதைகளைத்தான். நம்முடைய கட்சியினுடைய எங்களுடைய கட்சியினுடைய மூத்த முன்னோடி ஆசைத்தம்பி, அந்த ஆசைத்தம்பி அவர்கள் பிறந்து அறிவு ஒளியையும் பகுத்து அறிவையும் சுய சிந்தனையையும் பரப்பிய மண் இந்த மண். இத்தனை சிறப்புமிக்க இந்த மண், அதிலும் மிக குறிப்பாக வாசிப்பு படிப்பு கல்வியறிவு என்ற மூன்றில் கல்வியறிவிலே தேர்ச்சி சதவிகிதத்திலே தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் விருதுநகர் மாவட்டம்தான் முதலிடம் என்கின்ற அந்த சிறப்பை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மண்ணிலே புத்தக திருவிழா இத்தனை சிறப்போடு நடைபெறுவது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனால் ஆச்சரியமாக இல்லை. அதற்கான விதைகளை, அதற்கான அத்தனை ஊக்கத்தையும் நமக்கு முன்பாக இங்கே வாழ்ந்து சென்றிருக்கின்ற பெரியோர்கள் ஊன்றி சென்றிருக்கிறார்கள். அதனை அத்தனையும் அந்த கனிகளை சுவைத்து தருகின்ற வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், இல்லந்தோறும் ஒரு நூலகம் இருக்க வேண்டும், நூலகம் எல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், யாருக்கேனும் பரிசளிப்பதாக இருந்தால் நூலை பரிசளியுங்கள் என்கின்ற இந்த மும்முனை திட்டங்களோடு கொள்கைகளோடு தமிழகம் எங்கும் ஒரு மிகப்பெரிய அறிவொழி இயக்கமாக முன்னெடுத்து சென்றிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த மாவட்டம் மிகச் சிறப்பாக இந்த விழாவை இன்றைக்கு நடத்தி வருவதோடு அதிலே உங்களிடம் என்னுடைய கருத்துக்களை பகிர கிடைத்த வாய்ப்பு என்பது எனக்கு மிக சிறப்பானதொரு உண்மையிலேயே மகோன்னதமான ஒரு மாலையாக அமைந்திருக்கின்றது. நண்பர்களே, புத்தகங்கள் குறித்து, புத்தகங்கள் என்ன செய்கின்றன, புத்தகங்களின் பயன்பாடுகள் என்ன என்றெல்லாம் பலவாறாக நீங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கேள்விப்பட்டதுண்டு, படித்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள், உங்களுடைய அரிச்சுவடியிலே இருந்து அது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் புத்தகங்களுடைய பயன்பாடு அல்லது புத்தகங்கள் உங்களுக்கு எதை தர வேண்டும் என்று எளிமையான சொற்களில் சொல்ல வேண்டும் என்றால், புத்தகங்கள் வாசிப்பது என்பது அறிவை துலக்குவது, உங்களுடைய தன் ஆளுமையை செதுக்குவது, உலகை விசாலமாக உற்று நோக்குகின்ற பகுத்தறிவை சிந்தனையை, மிக முக்கியமாக அனுபவத்தின் ஞானத்தை உங்கள் கைகளிலே கொண்டு சென்று சேர்ப்பது, மனக்கசடுகளை நீக்குவது என்று மிக சுருக்கமாக சொல்லிவிடலாம். தான் இறக்கின்ற அந்த தருவாயிலும், பகத்சிங்கை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள், தன்னுடைய வக்கீல் மேத்தா அவர்களிடம் கொண்டு வரச் செய்த மாவீரர் லெனின் குறித்த புத்தகத்தை 3 மணிக்கு தூக்கு மேடைக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு 20 நிமிடம் முன்பாக வரை அந்த புத்தகத்தை அந்த மாவீரன் படித்திருந்தான் என்பதும், அவனுக்கு அழைப்பு வந்ததும், ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனை சந்திக்க செல்கிறான் என்று சொல்லி விடைபெற்றதும் நாம் அறிந்த செய்திதான். நம்முடைய எங்களுடைய இயக்கத்தை தோற்றுவித்த பேரறிஞர், அன்பிற்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்திலும் கடைசி நொடி வரை புத்தகம் படிப்பதை நிறுத்தவில்லை என்பதை நாம் அத்தனை பேரும் அறிவோம். வேண்டல் ஹோம்ஸ் என்கின்ற ஒரு அமெரிக்காவின் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக தன்னுடைய 90 வயது வரை இருந்தவர் அவர். மிக கராரான நீதிபதி என்று பெயர் பெற்றவர். அன்றைய ஜனாதிபதியான ரூஸ்வெல்ட்டினுடைய நெருங்கிய நண்பர். ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற்ற பின்பாக ரூஸ்வெல்ட் தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக வெண்டல் ஹோம்ஸை தேடி அவருடைய இல்லத்திற்கு செல்கின்றார். 90வது வயதில் அவர் அமர்ந்து கொண்டு பிளேட்டோவினுடைய தத்துவங்களை குறித்து வாசித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த வயதில் இன்னமும் படிக்கிறீர்களா, நீங்கள் எதற்காக படிக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில், என்னுடைய அறிவை நான் விசாலமாக்கிக் கொள்ள வாசிக்கின்றேன் என்பதுதான். அறிவை விசாலமாக்கிக் கொள்வதற்கு
வயது ஒரு தடை அல்ல. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வானம் உங்கள் கையில். புத்தகம் உங்கள் பையில் இருந்தால் வானம் உங்கள் கையில் என்பதுதான் தலைப்பை நீங்கள் விரித்து பார்த்தால். சுருங்க சொல்லி வானம் உங்கள் கையில் என்று அதை இங்கே உங்களிடையே நான் பதிய வைத்தேன். உன்னிடம் கவிதை என்னும் பொன் இருந்தால் வாழ்க்கை என்னும் உரைகளில் அதை தேய்த்துப்பார் என்றான் மகாகவி இக்பால். கவிதை என்று நம்பப்படுகின்ற சிலவற்றை எழுதுகின்ற பெண்ணாம். என்னுடைய கவிதைக்கான ஊற்றுக்களையும் கதைகளுக்கான கட்டுரைகளுக்கான அந்த ஊற்றுக்களையும் நான் எடுப்பதெல்லாம் இங்கிருந்து ஒரு 3-4 மைல் தொலைவிலே இருக்கின்ற மல்லாங்கிணறு என்கின்ற கரிசல் காட்டு கிராமத்தில்தான். என் குறித்ததான அறிமுகத்தை மிக விரிவாக த காம்பியர் உங்களிடம் பகிர்ந்து கொண்டார். இதிலெல்லாம் எனக்கு மகிழ்வும் கௌரவமும் தான். ஒரு ஆசிரிய பெற்றோருக்கு மகளாக பிறந்து ஆசிரியையாக என்னுடைய பணியை துவங்கியவள் என்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி தான். ஆனால் என்றென்றைக்கும் நான் எல்லா சபைகளிலும் என்னுடைய பெருமை மிகு அடையாளமாக மிக பெருமையோடு இரும்போதோடு எய்தி சொல்லுவது என்னவென்றால், ஒன்னாப்பையும் மூணாப்பையும் மண்மெருகிய தலையில் அமர்ந்து முழுக்க தலை முழுக்க தேங்காய் எண்ணெய், சமயங்களில் வேப்ப எண்ணெய் தேய்த்து கொண்டு இரட்டச்சடை போட்டுக்கொண்டு அந்த ஒன்னாப்பையும் மூணாப்பையும் படித்த சுத்தமான கரசக்காட்டு தமிழச்சி என்பதுதான் என்னுடைய அடையாளம். அந்த கரசக்காட்டு தமிழச்சியினுடைய இங்கே சொன்ன அத்தனை நாடகத்திற்கான வித்து, கவிதைக்கான வித்து அத்தனையும் எனக்கு தந்தது சத்திரிய மகளிர் மேல்நிலைப்பள்ளி தான். நாடகத்திற்கான விதை ராஜராஜ சோழன் என்கின்ற அரு ராமநாதன் எழுதிய அந்த நாடகத்திலே ராஜராஜ சோழனாக நான் நடித்த பொழுது ஊன்றப்பட்டது. என்னுடைய அன்பிற்குரிய தோழி ரமா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள், சாட்சியாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதே போல விளையாட்டாகட்டும், புத்தகங்கள் வாசிப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த காலத்திலேயே ஒரு தன்முனைப்பாக எடுத்து சென்ற அந்த ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் இந்த மண் எனக்கு தந்தது. இந்த மண்ணிலே சற்று அருகிலே இருக்கின்ற அந்த ஊரிலே இருந்து விருதுநகர் பொருட்காட்சிக்கு வருவதே மிகப்பெரிய ஒரு வியப்பாக பார்த்திருந்த சின்னஞ்சிறிய சிறுமிதான் அறிவின் துணை கொண்டு இன்றைக்கு இத்தனை படிகளேறி உங்கள் முன்பாக உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். அத்தனைக்கும் காரணம் அறிவு கண்ணை திறந்திருக்கின்ற நம்முடைய கல்வி என்கின்ற ஃபார்மல் எஜுகேஷனை தவிர தேடி தேடி நீங்கள் வாசிக்கின்ற புத்தகங்கள் தான். உலகின் முதல் மனிதராகரிகரம் தோன்றியது எங்கே தெரியுமா? மெசபடோமியா என்கின்ற அந்த இடத்திலே தான். அந்த மெசபடோமியா என்கின்ற இடத்திலே கிறித்து பிறப்பதற்கு 5000 வருடங்களுக்கு முன்பாக, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், கிறித்து பிறப்பதற்கு 5000 வருடங்களுக்கு முன்பாக உலகின் முதன் முதலில் சட்டத்தை இயற்றிய ஹமுராபி என்ற மன்னன் அந்த இடத்தை ஆண்டு வந்தான். அவன் இயற்றிய சட்டங்கள் முதன் முதலில் நமக்கு கிடைத்த புத்தகங்கள், அச்சிலே கோர்க்கப்பட்டவை அல்ல. அவை மண்ணால் செய்த அந்த குடுவைகளில் அவை பொறிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டன. அவனுக்கு பின்பாக உருக், இன்றைய இராக் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியை ஆட்சி செய்தவன் கில்காமேஷ் என்கின்ற மன்னன். அந்த மன்னனுடைய வாழ்க்கை வரலாறை ஆதி காவியம், அதுதான் உலகத்தில் முதன் முதலாக எழுதப்பட்ட ஆதி காவியம். எதிலே எழுதப்பட்டது? மண் தட்டைகளில் சுமேரியர்களின் மொழியான ஆப்பு மொழியிலே எழுதப்பட்டு இன்று வரை 11 மண் தட்டைகளில் அது பாதுகாக்கப்படுகின்றது. பல்வேறு வகையான மொழிகளிலே கில்காமேஷ் இதுவரை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அத்தனை சிறப்புடைய காவியம் அது. சமீபத்திய ஆங்கிலேய மொழிபெயர்ப்பு எப்படி துவங்குகின்றது தெரியுமா? The one who saw all, I tell about him. The one who knew all, I will describe him. உலகின் அத்தனையையும் பார்த்தவரை பற்றி நான் கூறப்போகின்றேன், உலகின் அத்தனையையும் தெரிந்தவனை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லப் போகிறேன் என்று துவங்குகின்றது. அத்தனையும் பார்த்த மன்னன் இருக்க முடியுமா? அத்தனையும் தெரிந்த ஆளுமை இருக்க முடியுமா? மனிதனால் சாத்தியப்படாத இந்த விஷயங்களை சாத்தியமாக்குவது புத்தகங்கள் தான். புத்தகங்களை காலம் உருவாக்குகின்றதா அல்லது காலத்தால் புத்தகங்கள் உருவாக்கப்படுகின்றதா என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அந்த காலச்சூழலின் இருக்கத்தினால் அல்லது அந்த சூழலினுடைய அதிர்வுகளால் சில புத்தகங்கள் எழுதப்படுவதுண்டு. சில புத்தகங்கள் எழுதப்பட்டதால் பெரும் புரட்சியும் அதிர்வுகளும் உருவாக்கப்பட்டதுண்டு. இந்த மிக முக்கியமான கேள்விக்கு விடையாக வரலாற்றின் ஒரு சில விஷயங்களை உங்களிடையே நான் தொட்டுக்காட்ட விரும்புகின்றேன். ஏனென்றால் புத்தக காட்சிக்கு கண்காட்சிக்கு வருகை தரும் பொழுது
எந்தெந்த புத்தகங்களை ஒரு நுனிப்புல்லாக நாம் மேய்ந்து விட்டு முதலில் செல்வோம், அடுத்த நாள் வந்து ஆழ அமர ஆராய்ந்து என்னென்ன வகையான புத்தகங்களை வாங்க வேண்டும் என்று தீர்மானிப்போம். தினமும் புத்தகங்களை தொட்டு தடவி அவை தருகின்ற வாசனையை நுகர்ந்து புதிதாக வந்தவை இது என்னென்ன கட்டத்தில் வருகின்றன என்றெல்லாம் சென்று அதனை உணர்ந்து செல்வோம். இப்படி பல வகைகளிலே நாம் புத்தக கண்காட்சியோடு நம்முடைய தொடர்பை உறுதிப்படுத்தி கொண்டாலும் என்னென்ன வகையான புத்தகங்கள் இந்த உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்ற ஒரு சிறு முன்னோட்டம் உங்களுக்கு கிடைத்தால் உங்களுக்கான அறிவை விருத்தி செய்து கொள்ள, உங்களுக்கான தேர்வுகளை நீங்கள் சரியாக செய்ய உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன, ஒன்றிரண்டை நான் உங்களிடையே வாசித்து பகிர்கின்றேன். அதாவது, காலத்தை புத்தகம் உருவாக்குகின்றதா அல்லது புத்தகங்கள் காலத்தை உருவாக்குகின்றதா என்பதற்கான பதில் இது. தான் மிகவும் நேசித்த இத்தாலியை அந்நிய ஆக்கிரமிப்பு நின்றும் விடுவிப்பது என்ற திட்டவட்டமான நோக்கத்துடன் மேக்கியவெல்லி எழுதிய நூல்தான் மன்னன், தி பிரின்ஸ். இன்றளவும் உலகில் சர்வாதிகாரிகள் முதற்கொண்டு ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் மிக முக்கியமான புத்தகமாக தங்களுடைய தலையணையில் வைத்து படிக்கின்ற புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கின்றது. சமுதாயங்களின் செல்வம் என்ற நூலை ஆடம் ஸ்மித் எழுதி கொண்டிருந்த போதுதான் தமது கடலாடி வர்த்தகத்தையும் தொழில்துறையையும் பெரிய அளவில் விஸ்தரிப்பதற்கு இங்கிலாந்து தயாராக இருந்தது. ஏற்கனவே வெடித்தெழும் தருவாயில் இருந்த அமெரிக்க புரட்சி துவங்குவதற்கு ஒரு புத்தகம் மிக முக்கியமான காரணம். தாமஸ் பெயினின் காமன் சென்ஸ், பகுத்தறிவு என்கின்ற புத்தகம் தான் அது. அதே மாதிரி தி சிவில் வார், அமெரிக்கன் சிவில் வார், உள்நாட்டு யுத்தம் துவங்குவதற்கு ஹாரியட் பீச்சஸ் ஸ்டாவன், அங்கிள் டாம்ஸ் கேபின் என்கின்ற அந்த நாவல் தான் பயன்பட்டது. ஐரோப்பிய தொழில்துறையில், முக்கியமாக இங்கிலாந்தில் தொழில் பட்டறை முறையில் 19வது நூற்றாண்டின் மத்தியில் பயங்கரமான நிலவரம் இருந்திராவிடில் தாஸ் காப்பிட்டலை ஏற்றுவதற்கு விஷயம் கார்ல் மார்க்ஸுக்கு கிடைத்திருக்காது. ஆஃப்டர் 1800 உலக வல்லரசுகளிடையே கடற்படை போட்டி துவங்குகின்றது. அட்மிரல் மேகன் இயற்றிய வரலாற்றின் மீது கடலாதிக்கத்தின் செல்வாக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சீ பவர் ஆன் ஹிஸ்டரி என்ற புத்தகம் தான் இதனை ஊக்குவித்தது. மெதுவாக எரிந்து வெடியை கிளப்பும் திரிபோல சில புத்தகங்கள் வெளியான சில ஆண்டுகளுக்கு பின்பு முழு செல்வாக்கோடு விளங்கியது உண்டு. ஆடம் ஸ்மித், கார்ல் மார்க்ஸ் ஆகியோருடைய புத்தகங்கள் இதற்கு உதாரணங்கள். ஆனால் அவர்களுடைய நூல்களின் முக்கியத்துவத்தை உலகம் உணர்ந்த பொழுது அவர்கள் உயிரோடு இல்லை. இந்தியாவிலும் தென்னாப்பிரிக்காவிலும் மகாத்மா காந்தி சட்டமறுப்பை நடத்துவதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னரே அந்த சித்தாந்தத்திற்கு மூலகர்த்தாவான தியோரோ காலமாகிவிட்டார். ஆக, புத்தகங்கள் என்பது வரலாற்றை உருவாக்குவதற்கும் வரலாற்றை புரட்டி போடுவதற்கும் தனி மனிதனாக ஒரு புத்தகத்தை அணுகுகின்ற மனிதனுடைய சிந்தனையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் உலகின் அதிகாரத்தை சீர்குலைத்து போடுவதற்கும் அதிகார பீடத்திலே ஒருவரை அமர வைப்பதற்குமான மிக முக்கியமான ஒரு ஏணிப்படிகளாக விளங்குகின்றன என்பதோடு அனுபவத்தின் ஞானத்தையும் நமக்கு நம்முடைய கையிலே கொண்டு வந்து தருவதன் மூலம் நாம் நம்முடைய பார்வையை விஸ்தரித்து கொண்டு வானம் நம்முடைய கையில்தான், ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று ஒவ்வொரு அறிவாளியினுடைய அந்த அனுபவத்தை நாம் நேரிலே எடுத்து பருக இயலாத பொழுது சட்டைப்பையிலே இருக்கின்ற புத்தகம் நம்முடைய தலைசிறந்த நண்பன் என்பதைப் போல பிரித்து வைத்துக் கொண்டு அந்த உலகில் நுழைகின்றோம். நமக்கு அல்லனவற்றை சரியாக பகுத்து அறிந்து அது சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த தத்துவ பின்புலம், அந்த ஞானத்தினுடைய மேதமையை கையிலே எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வு அனுபவத்தை அதனோடு இணைக்கும் பொழுதுதான் ஒரு புத்தக வாசிப்பு முழுமையடைகின்றது. இங்கே மிக அருமையான நிகழ்த்துக்களை கலைஞர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த மண், நான் சொன்னதைப் போல திராவிட இயக்க வீரர்களை மட்டுமே தந்த மண் கிடையாது, மிக முன்னோடி இலக்கியவாதிகளை தந்த கரிசல் மண் இது. கீராஜநாராயணன் தொடங்கி அன்பிற்குரிய அண்ணன் கோணங்கி, எங்களூர் எஸ்ரா முதற்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கின்ற முருகபூபதி உள்ளிட்ட அத்தனை நாடக கலைஞர்கள், நம்முடைய சங்கரதாஸ் சுவாமிகள் உள்ளிட்ட எண்ணிக்கொண்டே அடுக்கிக் கொண்டே சொல்லலாம், தேவதச்சன் உள்ளிட்ட அத்தனை கவிஞர்களையும் தந்த மண் இந்த மண். ஆனால் அவர்கள் அத்தனை பேரும், ஒரு குட்டி பாப்பா தன்னுடைய கண்ணில் முதன் முதலாக படுகின்ற அத்தனையையும் எடுத்து சென்று ஒழித்து வைக்கின்றாள் அவளுக்கே உரித்த ஒரு இடத்தில். அவளால் எப்படி காலத்தையும் வெளியையும் சட்டென்று கவி ஒழித்து வைக்க முடிகிறது என்கின்ற அருமையான கவிதையை எழுதிய தேவதச்சன் வாழ்வு அனுபவத்தின் ஒரு துணுக்கை எடுத்துக்கொண்டு உண்மையின் ஒளிர்வோடு தன்னுடைய கவித்துவத்தை வெளிப்படுத்தும் பொழுது அது கலைப்படைப்பாகின்றது.
புத்தகம் வாசிப்பு என்பது நம்முடைய அறிவை விசாலப்படுத்துவது, பல வெவ்வேறு உலகங்களுக்குள் நம்மை அழைத்து செல்வது. ஆனால் நம்முடைய அனுபவத்தின் ஒரு விண்டு, ஒரு துண்டு அதிலே இருக்கும் பொழுது, உண்மையின் ஒளி அதிலே சுடர் விழும்பொழுது, அதைத்தான் மாயகாவ்ஸ்கி மிக அழகாக சொல்லுவார். அதாவது அவர் சொல்லுவார், ஒரு விஷயத்தை கவிதையால் மட்டுமே சொல்ல முடியும் என்று தெரிந்தால் மட்டுமே நீங்கள் பேனாவை தொட வேண்டும். அந்த சமூக ஆணை உங்களுக்கு மிக மிக முக்கியம். அப்படி தொட்டால்தான் உங்கள் கையிலே இருக்கின்ற விஷயங்களை நீங்கள் கலைப்படைப்பாக உருவாக்க முடியும். சமூக ஆணை என்றால் என்ன? யதார்த்தத்தில் ஒரு கலைஞனுடைய தலையீடு தான் சமூக ஆணை. அது நாடக கலைஞனாக இருக்கட்டும், அல்லது கட்டுரையாளராக இருக்கட்டும், அல்லது கவிதைகள் எழுதுபவராக, அல்லது புதினங்கள் சிறுகதை, யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஊடறுத்து செல்லுகின்ற ஒரு கணம், உண்மையை, அனுபவத்தின் ஞானத்தை, யதார்த்தத்தில் நாம் நமக்கு எடுக்கின்ற அந்த ஒரு சிறு கணத்தை நமக்கு கொடுப்பதுதான் உண்மையிலேயே நம்முடைய விஷயங்களை கலைப்படைப்பாக மாற்றுகின்றது. அந்த வகையிலே மூன்றே மூன்று விஷயங்கள் அல்லது மூன்றே மூன்று கட்டுரைகளிலே இருந்து என்னுடைய கரிசல் காட்டு மூன்று நண்பர்கள், தோழிகள் என்று சொல்லலாம், அவர்கள் குறித்த ஒரு பகிரலை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த விருதுநகர் பொருட்காட்சிக்கு வர முடியாதா என்று ஏங்கி திருந்த என்னுடைய பள்ளித்தோழிகளை, என்னுடைய ஊர் குருவாட்சிகளை நான் இதிலே பதிவு செய்திருக்கின்றேன். ஓர் இரண்டு ஒரு சோறு பதமாக உங்களுடைய நான் பகிர்ந்து கொள்கின்றேன். குருவாட்சியை பற்றிய சிறு குறிப்பு இது. இதென்ன மெட்ராஸ்ல சீனிய போய் சக்கரைங்கிறீங்க, அப்புறம் வெள்ளக்கட்டி என்னம்பிங்க? இன்னதான் துளுக்கங்குளம் ஆத்தாலு ஒரு வாட்டி கேட்டவுடன் குருவாச்சியின் அதப்பிய கண்ணங்களும், சதா அரிசியை அதக்கி மெதுவாக அதை ருசித்து அரக்கி கொண்டிருக்கின்ற அவளது தடித்த உதடுகளும், வெள்ளக்கட்டி வாசமடிக்கும் அவளது கனமான மூச்சு காத்தும் நினைவுக்கு வந்தது. ஏ குட்ட குருவாச்சின்னு யாராவது அவளை கூப்பிட்டா அவ்வளவுதான், ஏன் நெட்டையா பிறந்து இந்த நாட்டை நீங்க நிமித்திட்டீங்களாக்கும், குட்டையா பிறஞ்சு குறைஞ்சு போனவங்களும் இல்லை, நெட்டையா பிறஞ்சு நிறைஞ்சு போனவங்களும் இல்லை என பிளுவிழுவென்று பிடித்துக் கொள்வாள். அவளுக்கு அரிசியும் வெள்ளக்கட்டியும் உசுறு. வெள்ளக்கட்டிய சட்டை ஓரங்களில் பொதிந்து வைத்து வைத்து பழுப்பு கரையாயிருக்கும் ஓரங்களில் துவச்சா போகாத ஒருவித மக்கு அழுக்கிருக்கும். எப்பவும் பள்ளியோடத்துக்கு லேட்டாக தான் வருவா. அவளுக்கும் சேர்த்து அவளோட கீரைப்பாத்திகளுக்கு நான் தான் தண்ணி ஊற்றுவேன். ஆரம்ப பள்ளிகளில் அப்பதெல்லாம் காலை வந்தவுடன் தோட்ட வேலை, வாய்ப்பாடு ஒப்பித்தல், அப்புறம்தான் பிரேயர் ஆரம்பிக்கும். குருவாச்சி பிரேயர் ஆரம்பிக்கும் சமயம் வந்து தானாகவே வராந்தாவில் முட்டி போட்டு விடுவார். முட்டி ரெண்டும் காய்ச்சி போய் சொர சொரவன் இருக்கும் அவளிடம், ஏன் குரு வரசா வந்தா என்ன, நெசமும் அதை நெத்தமும் மடங்கினா அந்த முட்டி இப்படித்தான் ஆகும்பேன். பதிலுக்கு வாயோரம் அதக்கிய அரிசியை முன்னாக்கில் உப்பி கொண்டு வந்து முட்டை விட்டு மறுக்காவும் அரைக்க ஆரம்பிப்பா. அத்தக்கூலிக்கு களை எடுக்க போகும் குருவாச்சியின் அம்மாவும், இவ வாயில பேர் சொல்லாது, பேர் சொல்லாதுன்னா வசம்பு வச்சு தேய்ச்சி பார்த்துட்டா, அன்னாட சோத்துக்கே ரேஷன் அரிசியில் அல்லாடுறேன், இதில் அறப்படியே அஞ்சு நாளில் அரைக்கியே தீர்த்துட்டா, அடி வயத்தில் ஆறானால் ஈர துணியை தான் வச்சு போகணுன்னு ஒரு வாயில் அவள் சூடும் வச்சு பார்த்துட்டா. ஒரு வாரம் குருவாச்சியை பார்த்து அம்மாவும் அழுதழுது கஞ்சி மட்டுமே குடிச்சு கொடுந்தான். இத்துணூண்டு வெள்ளக்கட்டியை சேர்த்து அதக்கி கடவாயில் ஒரு எச்சிய சருன்னு இழுத்துக்கிட்டே தான் எந்த வேலையும் பார்ப்பா குருவாச்சி. வெள்ளக்கட்டி வாங்க 5 ரூபாய்க்கு தீப்பெட்டி ஓட்டுவா, சரியா 5 ரூபாய்க்கு கணக்கு வந்ததும் தீப்பெட்டி ஓட்டுறதை நிறுத்திடுவா. அத்தனை அரிசி கொழுப்பாடி உனக்குன்னு அவங்க அம்மா அடி வெளுத்தாலும் அதுக்கு மேல ஒரு தீப்பெட்டியை கூட ஒட்ட மாட்டா. உலகத்திலேயே பணக்காரினா அவ கையில வெள்ளக்கட்டி வாங்க 5 ரூபாய் இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் குருவாச்சியினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அவ்வளவா பேசாத அசமஞ்சம் போல வெளியே தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள என் மேல பூமலை பொழியும் பூவர சமரத்தை ஒழித்திருந்த அவளுக்கு, மல்லாங்கினர் தாண்டி ஒரு வாட்டி ஆச்சும் டவுனுக்கு, அப்பெல்லாம் எங்களுக்கு டவுனுன்னா விருதுநகர் தான், டவுனுக்கு போகணும், பொருட்காட்சி பார்க்கணுங்கிறது தான் குறைஞ்சபட்ச ஆசை. உலகந்தண்டி இருக்கிற ராட்டினத்தில் ஒரு வாட்டி போகணும்னு தேர்முட்டியில் நான் உட்காந்துருக்கிறப்போ ஒரு தடவை சொன்னான். வருஷங்க ஓடி மதுரைக்கு நான் படிக்க போனவுடன் குருவாச்சியை பார்ப்பது குறைந்து போனது. அவளது அம்மாத்தாருக்கு அம்மா தவறி போனதாக கேள்விப்பட்டேன். சுங்குவார் சத்திரத்தில் வாக்கப்பட்டு போயிருக்கா, எப்பனாச்சும் வந்தால் வர சொல்லுதுன்னு அம்மாத்தா எப்பயாச்சும் பார்க்குறப்ப சொல்லும். 4-5 வருஷம் முன்னாடி அருப்புக்கோட்டையில் நடத்தின பெண்கள் தின மருத்துவ முகாமில் அவளை பார்த்தேன். உப்பிய கண்ணங்கள் வத்தி தலைக்கு எண்ணெய் சல்லுசா இல்லாமல் அரையாளாக இருக்கும் அவளை அந்த கோழி குண்டு கண்களை வைத்துத்தான் அடையாளம் கண்டுட்டேன். ஏன் குருவாச்சி பக்கத்தில் வராமல் அங்கனே நின்றுட்டேன்னு உரிமையாக கோச்சிக்கிட்ட என்னை கண்கள் மின்ன பார்த்தால், இம்புட்டு கூட்டத்தில் உங்ககிட்ட வர சங்கட்டமாக இருந்துச்சு, ஒருவேளை என்னை அயத்து போயிருந்தா உனக்கு, அயத்து போகிறதுன்னா மறந்து போகிறது என்று என்னை கட்டிப்பிடித்து கொண்டாள்.
சக்கரச்சத்து டெஸ்ட் காசு இல்லாமல் எடுக்கான்னாங்க. அதுதான் வந்தேன்றவளின் ஒட்டிய கண்ணங்களில் அரிசி அதக்கிய பால்யத்தின் ரேகைகள் சுருக்கங்களாக இருந்தன. இந்தா என்கிட்ட டோக்கன் சம்மதி, வரசா கூப்பிட சொல்லு என்றபடி இடுப்பில் இருந்த சுருக்குப்பையை எடுத்தாள். எப்பொழுதோ நான் குராயூர் டெய்லரிடம் தைத்து கொடுத்த அந்த ஜிகினா பையில் எனக்கு பிடித்த அவளின் வேப்பெண்ணெய் வீச்சமும் அரிசி மக்கிய கவிச்சை மனமும், இதுதான் என் மண் எனக்கு கொடுத்த வரம். என்னுடைய வாழ்வு அனுபவத்திலே இருந்து எனக்கான அந்த மண்ணும் அந்த மனுஷர்களும் கொடுத்த ஒரு ஒரு பெண்ணினுடைய ஒரு குறுக்குவாட்டு தோற்றம். பொன்வண்டை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். பொன்வண்டை தீப்பட்டியில் சேகரிக்காத பால்ய பருவமே நம்மிடம் இல்லை. சுந்துன்னு ஒரு பையன் என் கூட படித்தான், சுந்தர்ராஜன், பட்டா பேர் சுந்து. சுந்துக்கு பொன்வண்டுன்னா உசுறு. பெரியாம்பிள்ளாண்ணே வயலை தாண்டி சூரம்பட்டிக்கு வரப்போகிறோமா, ஒரு குறுக்கு ரோடு போவோம், சைக்கிளை கழுவி நிறுத்திட்டு ரெண்டு பேருமா அந்த வரப்புக்கு போவோம். வரப்பு முழுக்க வெள்ளைக்கலர் தேன் தும்பப்பு பூத்து சிரிச்சாப்பில் கொட்டி கிடக்கும். ஐப்பசி கார்த்திகளை தான் நம்ம ராசாத்திக வெளியே வருவாம்பா. சுந்துக்கு பொன்வண்டி எப்பவும் ராசாதி தான். அதில் ராசாக்கா மாற இல்லையான்னு நான் கேட்டால் என்னை அடிக்கிறதுக்கு வருவான். ஏன்னா எனக்கும் அவனுக்கும் அந்த ராசாத்திங்கிற பேரே அப்படியே பிடிச்சி போய் அம்புட்டு சந்தோஷமாக அதை வச்சுக்கிட்டோம். ரெண்டு பேரும் சருப்பை கையில் எடுத்துக்குவோம். ராசாத்தியை மிதிச்சிடாமல் பொத்துனாப்பில் வா சம்மதிம்பான். பொன்வண்டுகள் கடுவேல மரத்தை விட குளிர்ச்சியாக இருக்கிற மஞ்சனத்தி மரத்தில் தான் அண்டும். எப்போவாச்சும் வரப்போகிறத்துல ஒட்டுனாப்பில் கிடக்கிற குப்பமேனியில் தந்தரையாக ஒட்டிக்கிட்டு இருக்கோம். சுந்துக்கு எக்ஸ்ரே கண்ணு, பச்சை இலையில எப்படிரா அதை பார்த்தேன்னு நான் கேட்டாக்க, ராசாத்தியை பற்றி தெரியாதாம்மா. இது அப்படியே ஃபுல்லாக போய் இந்த கட்டுரையினுடைய முடிவில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை முகம் சுரத்தில்லாமல் சைக்கிளை தள்ளிட்டு என்னை கூப்பிட வந்தான். ஒன்றுமே பேசாமல் ஆலமரத்தடி பிள்ளையார் கணத்தடிக்கு போனோம். சைக்கிளை நிறுத்திட்டு டவுசர் பையிலேருந்து மான்மார்க் தீப்பட்டி டப்பாவை எடுத்தான். என்னடான்னு கேட்கங்குள்ள ராசாத்தி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டே திறந்து காமிச்சான். அசையாமல் கிடந்து அதை பார்த்த உடனே கண்ணில் தண்ணி கட்டிடுச்சு. பெரியாம்பிள்ளை அண்ணன் செத்து போயிட்டார். தூக்குவாளிகள் தற்போது புழக்கத்தில் இல்லை. சுந்து சுந்தரராஜனாக டெல்லி பக்கம் ஆட்டோமொபைல் கடை வைத்திருக்கிறார். ஒரு கல்யாண வீட்டில் சந்திக்கும் பொழுது எலே சுந்து என்காமல், நல்லா இருக்கீங்களா சுந்தர்ராஜன் என நானும், ஏ சுமதி என்காமல், எப்படி இருக்கீங்க என்று அவனும் நலம் விசாரித்து கொண்டோம். ராசாத்திகளின் காலம் முடிந்து விட்டது. எல்லாருக்கும் வீட்லேயுமே ஒரு கோயில் மாடு எல்லா ஊர்களையும் அந்த காலத்தில் உண்டு. இப்போ இல்லை. அருகிப்போன செவலை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு. முட்டாக்குன்னு எனக்கு என் கூட படித்த ஒரு தோழி, அவங்க ஊர் முடியனூர், எங்கள் ஊருக்கு பக்கத்தில். எப்போவும் பள்ளியோடத்துக்கு அவளும் லேட்டாக தான் வருவாள். கையில் அடி வாங்கியே காய்ச்சி போயிருக்கோம். கண்ணில் சொட்டு தண்ணி விடாமல் அடியை வாங்கி பாவாடையில் கையில் தொடச்சிட்டு உட்காந்துக்குவா. ஏன் முட்டாக்கு சீக்கிரம் வந்தானேன்னு குசு குசுன்னு கேட்டால், செவலையை பார்க்க வேணாமா, அதுதான் தினம் இப்படி லேட்டாக வர்றேன்பா. நான் விடிய முன்னே எந்திரிக்கவே மாட்டேன். ஆனாக்க எப்போ எந்திரிச்சாலும் உடனே மூஞ்சியை கழுவிட்டு நேராக கோயில் திண்ணைக்கு தான் போய் செவலையை வேடிக்கை பார்ப்பேன். கோயிலுக்கு முன்னால் திண்டை ஒட்டி எதமான வேலுக்கு அற தூக்கத்தில் கிடக்கும் செவலை. வாழை மட்டும் தன்னாக்கில் அசைச்சு கொசு அடிச்சுக்கும். அப்போ செவலையோட மூஞ்சோட சேர்த்து முத்தம் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கும். செவலையை உறங்குறப்ப தான் கொஞ்சம் முடியும். எந்திரிச்சிச்சின்னா நிலையாக நிற்க மாட்டான். அவனாக கிட்டக்க வந்து மோந்து பார்த்து மடி உரசினாத்தான் உண்டு. கழுதைக்கு வகுசியை பாரு, தானாக மனசு வச்சு உரசினாத்தான்னு முட்டாக்கும் செல்லமாக சலிச்சுக்குவா. நாட்டு வாழைப்பழம்னா செவலைக்கு உசுறு, மற்ற உழவு மாடுகளுக்கும் பால் மாடுகளுக்கும் வைக்கிறது மாதிரி புண்ணாக்கு தண்ணி தவிடு வாழைப்பழ தோளுன்னு சேர்த்து வச்ச குழுதாடி தண்ணினாலே செவலைக்கு பச்சனாவி. பச்சை பயிறு கரிகாய் தோட்டம் மேயணும். மனுஷ பைய மாதிரி தான் இவன், திங்கிறதும் உறங்குறதும் வாய் இருந்தால் வாய்ப்பாடு கூட சொல்லுவாப்பிலன்னு முட்டாக்கு நொடிச்சுக்குவான். இப்படி எனக்கும் செவலைக்கும் முட்டாக்குக்கும் இருக்க இந்த ஒரு அருமையான ஒரு உறவு வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத அதோட அந்த கற்றை வந்து முடியும். செவலை வயசாளி கொண்டியில், ஊரில் ஒரு பொது இடம் இருக்கும், அந்த வயசான மாடுகள்லாம் அடைக்கிற இடம் பேர் தான் அந்த கொண்டி. வயசாளியாகி கொண்டியில் அடைபட்டு கிடக்கும். தானாக போய் படுத்துக்கிட்டான் கொண்டியில். நான் டவுனுக்கு போயிட்டாலும் லீவ் விட்டால் முட்டாக்கோடு கொண்டிக்கு ஓடி போயிடுவேன். கோயில் மாடுங்கிறதுனால வகுத்து பசி இல்லை. ஆனாக்க வயசான சம்சாரி போல கொண்டியில் யாரும் சீந்தாமல் கிடந்த செவலையோட பேச்சு கொடுத்து வாயாரி வர்றது முட்டாக்கு மட்டும்தான். செவலையோட கோயில் மாடுகள் வழக்கொழிந்து விட்டன. முட்டாக்க ஒரு சடங்கு வீட்டில் பார்த்தேன். என் பேத்தியா சமதி முத்துராக்கு தான் என் பேர் தான் வச்சிருக்கு. பேத்தியான்னா மகளோட மக வைத்து பேத்தி.
இந்தாவென களையாக இருந்த குண்டுமலி பாப்பாவை என்னிடம் நீட்டினாள். என் முன்பாக நீண்ட கொஞ்சம் சுருங்கி மெலிந்திருந்த அவளது முன்கையில், முட்டாக்குனுடைய முன்கையில் செவலை என்று பச்சை குத்தி இருந்தது. ஒரு புத்தகம் உங்களுக்கு தருகின்ற அது மகிழ்ச்சியா அல்லது ஒரு நிகழ்வினுடைய குறுக்குவெட்டு தோட்டமா, அட இது நமக்கும் நடந்திருக்கிறேன் என்கின்ற வியப்பா, அல்லது நின்று ஒளிரும் ஒரு திரியை போல உங்களுடைய கணன்று கொண்டிருக்கும் ஒரு உணர்வா என்பதையெல்லாம் வாசகன்தான் தீர்மானிக்க வேண்டும். எழுதி முடித்த பின்பு புத்தகத்திற்கும் ஆசிரியருக்குமான உறவு அங்கே கிடையாது. இந்த புத்தகத்தை நீங்கள் இதில் இருக்கின்ற ஒரு சிராய்ப்பை, இன்றிரவு ஒரு வரியை அல்லது அதிலே இருக்கின்ற ஒரு விவரணையை, ஒரு சின்ன முத்தாய்ப்பான ஒரு ஓமையை நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு எடுத்து சென்று அதிலே நீங்கள் உங்கள் மனதை உங்களுடைய அறிவை புகட்டி உழன்று கொண்டு அதிலிருந்து உங்களுக்கான ஒரு சிறியை எடுத்துக்கொண்டால் அது ஆசிரியருடைய வெற்றி என்று நான் சொல்வேன். உலக இலக்கியங்கள் அத்தனையும் இதை நோக்கித்தான் பயன்படுகின்றன. உலகத்தில் எழுதப்படுகின்ற அது சின்னஞ்சிறிய ஒரு கவிதையாகட்டும் அல்லது மிக நீண்ட புதினங்களாகட்டும், அனைத்தும் மனித மனதினுடைய அந்த ஆன்மாவின் ஒரு சிறு பொறியை தட்டி எழுப்புவதிலே தான் இருக்கின்றது. ஆகவே நாம் நம்முடைய மிகப்பெரிய வாய்ப்பாக இன்றைக்கு விருதுநகரிலே கிடைத்திருக்கின்ற இந்த புத்தக கண்காட்சியிலே கண்களுக்கும் மனதுக்கும் அது என்றைக்கும் புத்தகங்களை பார்க்கும் மட்டும் சலிக்காது, போதும் போதும் என்கின்ற அளவிற்கு இந்த அறிவு தாகத்தோடு அத்தனையும் எடுத்து நிறைத்து கொண்டு வீட்டிற்கு திரும்புவோம். ஒரு சிறிய ஒரு உதாரணத்தோடு உரையை நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். சிசிலி என்ற நாட்டை குறித்து நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதிலே எட்னா என்கின்ற ஒரு எரிமலை மிக பிரசித்தி பெற்றது. அது அடிக்கடி பொங்கி அந்த பகுதி மக்களை துயரத்திற்கு உள்ளாக்குவது வழக்கம். அப்படி நடைபெற்ற பொழுது நடந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியிலே இன்றைக்கும் தி ஃபீல்ட் ஆஃப் பயஸ், பக்தியினுடைய பாதை என்ற ஒரு இடமாக பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒரு முறை எரிமலை பொங்கி வெடித்த பொழுது கிராமமே அந்த எரிமலையை விட்டு ஓடுகின்றது. அனைவரும் விலையுயர்ந்த நிறைய பொருட்களை எடுத்துக்கொண்டு ஓடுகின்றார்கள். இரண்டே இரண்டு சகோதரர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோரை தங்களுடைய தோளிலே தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். அம்மாவை ஒரு சகோதரனும் அப்பாவை ஒரு வயதான பெற்றோர், நடக்க முடியாது. அந்த இரண்டு சகோதரர்கள் மட்டும் தன்னுடைய தாய் தந்தையினுடைய வழிகாட்டியின்படி எந்த இடத்தில், ஏனென்றால் பன்னெடுங்காலமாக அங்கே இருந்தவர்கள் அவர்கள், எந்த இடத்தின் வழியாக சென்றால் எரிமலையினுடைய வெப்பத்திலிருந்து தப்பலாம் என்ற அனுபவத்தின் மூலமாக அறிந்தவர்கள் அவர்கள். ஆகவே இந்த பாதிப்பு இல்லாமல் அவர்கள் அந்த இடத்தை விட்டு தப்பிச் செல்கிறார்கள். அதற்காகத்தான் அந்த இடத்திற்கே தி ஃபீல்ட் ஆஃப் தி பயஸ், பக்தி நிலம் என்று பெயரிடப்படுகின்றது. அந்த இரண்டு பேரையும் அவர்கள் எடுத்துச் செல்லும் பொழுது உலக ஞானத்தை, அனுபவத்தை, நமக்கான வாழ்வியல் நோக்கில் நம்மோடு எப்பொழுதும் துணை இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை எடுத்துச் செல்கிறார்கள். புத்தகங்களும் அப்படித்தான். புத்தகங்கள் நீங்கள் எந்த இடர்பாடுகள் வந்தாலும் முதலில் எடுத்துச் செல்ல வேண்டிய பொக்கிஷங்களாக, உங்களுடைய சட்டைப்பையில் மட்டுமல்ல, உங்களுடைய இன்றைக்கு நீங்கள் கிண்டில் என்று சொல்லப்படுகின்ற மின்திரையில் வந்து விட்டன. அனைத்து வடிவங்களிலும் கிடைக்கின்ற அவற்றை நீங்கள் கையிலே வைத்திருக்கும் பொழுது இந்த உலகை, இந்த வானம் உங்கள் கையில் இருப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அனுபவத்தின் ஞானம், அறிவின் தீர்க்கம், பகுத்தறிவின் அந்த சுடர், சிந்தனையின் தெளிவு, இவை அத்தனையும் கொண்டு நல்ல புத்தகங்களை வாங்கி படித்து வாசித்து மகிழுங்கள். நன்றி.